லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. ஐபிஎல் லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வீழ்த்தியது. ஐபிஎல் தொடரின் 3வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 208 ரன்கள் குவித்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக ரசல் 64 ரன்களையும் சால்ட் 54 ரன்களையும் குவித்தனர். இதையடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர்களான மயங்க் அகர்வால் மற்றும் அபிஷேக் சர்மா 32 ரன்களில் அவுட் ஆகினர். அடுத்து வந்த திரிபாதி 20 ரன்களிலும் எய்டன் மார்க்ரம் 18 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதையடுத்து அதிரடியாக ஆடிய கிளாசன் அரைசதம் விளாசினார். 63 ரன்கள் குவித்த கிளாசன் கடைசி ஓவரில் ஆட்டமிழந்தார். வெற்றி பெற கடைசி பந்தில் 5 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஹைதராபாத் அணி ரன் எதுவும் எடுக்கவில்லை. இறுதியில் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 204 ரன்கள் மட்டுமே எடுத்து போராடி தோல்வியடைந்தது. இதன் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி.